பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறுவனை அவரது பெற்றோர் கோடை விடுமுறையில் அவரது பாட்டி வீட்டிற்கு அழைத்துச் செல்வர். ரயிலில் போகும் அவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு அதே ரயிலில் திரும்புவர். சில வருடங்களுக்கு பிறகு உயர்நிலை பள்ளியில் படிக்கும் வயது வந்ததும் அந்த சிறுவன், நான் இப்போது வளர்ந்திருக்கிறேன், இந்த வருடம் நான் தனியாக பாட்டி வீட்டிற்கு செல்கிறேன் என்கிறான். சிறிது யோசனைக்கு பிறகு பெற்றோர் ஒப்புக்கொள்கிறார்கள். ரயில் நிலைய நடை மேடையில் நின்று சிறுவனிடம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவரது தந்தை அறிவுரை கூற, எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே என்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறீர்கள் என்றான் அந்த சிறுவன். ரயில் புறப்பட தயாரான நிமிடம் தந்தை அவனது காதுக்கருகில் மெதுவாக, மகனே, வழியில் திடீரென்று மோசமாகவோ அல்லது பயமாகவோ உணர்ந்தால் இது உனக்கானது என்று கூறி சட்டைப்பையில் ஒரு காகிதத்தை வைத்தார். பயண சந்தோஷத்தில் சிறுவன் அதை கவனிக்க கூட இல்லை. முதன்முறையாக பெற்றோர் இல்லாமல் தனியாக ரயில் பயணம் அந்த சிறுவனுக்கு உற்சாகமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஓடும் ரயிலில் வேக வேகமாக பின்னோக்கி ஓடும் இயற்கையின் அழகை ஜன்னல் வழியாக ரசிக்க தொடங்கினான். கொஞ்ச நேரம்தான். கச கசவன சப்தம், அந்நியர்கள் வருவதும் போவதுமான சூழல், ஒருவருக்கு ஒருவர் உருவாக்கும் சப்தம். மெல்ல தான் தனியாக இருக்கிறோம் என்று சிறுவன் உணரத் தொடங்குகிறான். அடுத்த ஊரில் அருகில் இருந்தவர் இறங்கிக் கொள்ள புதிதாக வந்தவரின் சோகமான முகமும் எதிரே வந்து அமர்ந்தவரின் முரட்டு தோற்றமும் நம் சிறுவனுக்கு சங்கடத்தை தருகிறது. இப்போது கொஞ்சம் பயப்பட தொடங்குகிறான். வயிறு வலிப்பது போல் தெரிகிறது. ரயிலின் வேகத்தைப் போல தட தடவன இதயம் கொஞ்சம் வேகமாக துடிப்பது போல் இருக்கிறது. ஜன்னலோர இருக்கையில் தலையை தாழ்த்தி மூலையில் பதுங்கிக் கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் எழுகிறது. அப்போதுதான் அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை சட்டைப்பையில் எதையோ வைத்தது நினைவுக்கு வருகிறது. நடுங்கும் கையால் அந்த காகிதத்தை எடுத்து பிரிக்கிறான். அதில், பயப்படாதே மகனே, நான் அடுத்த பெட்டியில் இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. கற்பனை செய்ய முடியாத நம்பிக்கையின் அலை அந்த சிறுவனின் முகத்தில் எழுகிறது. பயம் அகன்று நம்பிக்கையின் புதிய கதிர் புன்னகைக்கிறது. பயத்தில் குனிந்த தன் தலையை உயர்த்தி அதே அந்நியர்களுக்கு மத்தியில் மிகவும் வசதியாக நிமிர்ந்து அமர்கிறான். இதே சூழல்தான் இப்போது நமக்கும் இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்ந்த அதே ஊரில் அச்சத்தோடு இருக்கிறோம். நோயை விட அது குறித்த அச்சம்தான் பலரை கொள்கிறது. எல்லோரும் நம் பாரத தந்தை மோடியை நம்புகிறோம். நிச்சயமாக அவர் நம்மை நிராதரவாக விடமாட்டார் என்ற உறுதி எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த பெருந்தொற்றிலிருந்து நம் நாட்டை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை வருகிறது. அழைக்கின்ற குரலுக்கு வருவேன் என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவதாக இயேசு கூறுகிறார். கேட்கும் கைகளை வெறும் கையாக விடமாட்டேன் என்று அல்லாஹ் நம்பிக்கை தருகிறார். நல்லதே நடக்கும், நம்புவோம். மோடி எப்போதும் நம்மோடு இருப்பார், நம்மை காப்பாற்றுவார். நன்றி.